சென்னை தியாகராய நகரில் ஆடி மாத தள்ளுபடி விற்பனையை முன்னிட்டு பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் வர்ஷினி. வர்ஷினி, மக்களின் கூட்டம் எவ்வளவாக இருக்கிறது? பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். ஆடி தள்ளுபடி விற்பனை வந்து தற்பொழுது களைகட்டியுள்ளது. குறிப்பாக சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில், முக்கிய பகுதிகளில் வந்து அதிக அளவில் கடை இருக்கக்கூடிய கடைகளில் வந்து ஆடி தள்ளுபடி வந்து அறிவித்ததை அடுத்து தொடர்ந்து வந்து கடந்த ஒரு வார காலமாகவே வந்து மக்கள் வந்து ஆடி தள்ளுபடியில் பொருட்களை வாங்க வந்து அதிக அளவில் வந்து குவிந்து வருகின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அங்காடி தெரு என்று அழைக்கப்படும் தியாகராய நகர், அதே போல் புரசைவாக்கம், பழைய வண்ணாரப்பேட்டை, பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கும் ஜவுளி கடைகளில் ஆடி தள்ளுபடியானது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக துணி கடைகளை பொறுத்தவரை ஒரு சேலை வாங்கினால் இரண்டு சேலைகள் இலவசம், அதே போல் ஒரு சட்டை வாங்கினால் இரண்டு சட்டை இலவசம் என்பதை உள்ளிட்ட பல்வேறு மக்களை கவரக்கூடிய அறிவிப்புகள் வந்து தொடர்ந்து இந்த ஆடி தள்ளுபடியை முன்னிட்டு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆடி தள்ளுபடி வந்து பொதுவாக மக்கள் வந்து பண்டிகை காலங்களில் வந்து அதிக அளவில் வந்து ஜவுளி கடைகளில் பொருட்களை வாங்குவார். அதே போல் குறிப்பாக இந்த ஆடி தள்ளுபடியில் வந்து விற்பனை வந்து குறைவாக இருக்கும் நேரத்தில் விலையும் வந்து குறைவாக இல்லதால் குறிப்பாக இந்த ஆடி தள்ளுபடியை முன்னிட்டு வந்து மக்கள் வந்து அதிக அளவில் வந்து கடைகளில் வந்து ஜவுளிகள் வாங்குவது, அதே போல் பல பொருட்களை வாங்குவதற்காக கடைகளில் வந்து கூடுவர். இந்நிலையில் வந்து சென்னை தியாகராயர்கள் வந்து வார இறுதி நாளான இன்று வந்து மக்கள் வந்து விடுமுறையை முன்னிட்டு தொடர்ந்து வந்து அதிக அளவில் வந்து பொருட்களை வாங்குவதற்காக சென்னையில் தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெருவில் வந்து குவிந்துள்ளனர். குறிப்பாக அந்த பகுதியில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட வரை வந்து மக்கள் வந்து தொடர்ந்து வந்து வருகை தந்தையே வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து அதிக கூடும் இடம் என்பதால் சில இடங்களில் வந்து தடுப்புகள் அமைத்து வந்து காவல்துறையில் வந்து கண்காணிப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் ஆங்காங்கே வந்து சிசிடிவி கேமராக்களையும் அமைத்து வந்து மக்களை வந்து காவல்துறையினர் வந்து கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக ஜவுளி மட்டுமின்றி எலக்ட்ரானிக் பொருட்கள், பர்னிச்சர், பாத்திரங்கள் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களிலும் வந்து ஆடி தள்ளுபடி வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் நகை கடைகளிலும் வந்து ஆடி தள்ளுபடியானது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் மோட்டார் நிறுவனங்கள், சைக்கிள் நிறுவனங்கள், அதே போல் கார் நிறுவனங்களையும் உள்ளிட்ட வாகன கடைகளிலும் வந்து ஆடி தள்ளுபடியில் வந்து விற்பனை வந்து குறைவாக உள்ளதால் பொருட்களை வாங்க வந்து இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து மக்கள் வந்து குவிந்துள்ளனர். குறிப்பாக இந்த ஆடி மாதம் என்பதாலே ஆடி தள்ளுபடி வந்து அதிக அளவில் வந்து விற்பனை கூடும். சலுகை, பல்வேறு சலுகைகள் வந்து அதிக அளவில் வந்து கடைகளில் இருக்கக்கூடும் என்பதால் வியாபாரிகள் வந்து மக்களை கவரும் வண்ணத்தில் பொருட்களை வந்து குறைவான விலையில் வந்து இந்த ஆடி தள்ளுபடி விற்பனை இருக்கக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வர்ஷினி. டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.